me a god. You call me a god. ஒருத்தவங்க நம்மளை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்கன்னா, மரியாதை நிமித்தமாக கூப்பிட்றாங்கன்னா, நல்லபடியாக போயிட்டு சாப்பாடு கிப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்துடணும். அதுதான் நமக்கு அவங்க கொடுக்குற மரியாதை, அதுக்கு நம்ம நடந்துக்கிற முறை. ஆனால் இந்த பாரம்பரியம்லாம் தெரிஞ்சிருந்தா கூட பிரதமர் நரேந்திர மோடி திருமணம் ஆயிருக்கு, ஆனால் அதையும் மறைச்சு திருமணம் ஆகலைன்னெலாம் சொன்ன அதே மோடி, இந்தியாவினுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்காக துடித்து கொண்டிருக்கக்கூடிய மோடி, ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யாவினுடைய அதிபர் முகம் சொல்லிக்கக்கூடிய வகையில் இந்தியாவினுடைய பெருமையை பேசியிருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் உக்ரைன் மீது போர் தொடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கார். அமெரிக்காவை பார்த்து ரஷ்யாவுக்கு போனதுக்கு பிறகுதான் அமெரிக்கா பேசக்கூடிய விஷயங்கள்லாம் அவர் கண்ணு முன்னாடி வந்திருக்கு. ஆகா, அமெரிக்கா நமது நட்பு நாடு, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரஷ்யாவுக்கு போயிடுவோம், அங்கே போயிட்டு சேம் சைடு கோல் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுதங்கள் மூலியமாக தீர்வு காண முடியாது அப்படின்னு அழகாக பேசினவர், குழந்தைகள்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்து கொலை செய்யப்பட்டு கிடப்பதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது, போரெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு. யார் எதை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது. நம்ம இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாடு பாலஸ்தீன மக்களை கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி மோடி எதுவும் வாய் திறக்கலை. மாறாக இஸ்ரேலுக்கு இந்தியாவில் இருந்து ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம ஆதாரத்தோட வீடியோலாம் போட்டோம். சரி, நீ வந்து ரஷ்யாவை பற்றி கவலைப்படுற, அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனை பற்றி கவலைப்படுறேன், உன் நாட்டை பற்றி கவலை பற்றியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. திரிபுராவில் 2014 தொடக்க காலகட்டத்தில் இருந்து அளவுக்கு அதிகமான போதை வஸ்துக்கள் வந்து பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 828 மாணவர்கள், பள்ளிக்கூடம் போகக்கூடிய மாணவர்கள், கல்லூரி போகக்கூடிய மாணவர்கள் போதை ஊசியை பயன்படுத்தி இன்றைக்கி 47 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. எப்படி எய்ட்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. ஏ, இதெல்லாம் நீ சரி பண்ண முடியாமல் நீ அங்கே போய் உனக்கு மாலை மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் நின்று ரஷ்யாவட்டையாக போய் நல்ல விதமாக நடந்துக்கிட்டியான்னு கேட்டால் அங்கேயும் அப்படி விட்ட வேலையும் செய்யலை. அங்கேயும் போய் அவமானப்பட்டு அவர் பாவம் சிரிச்சுக்கிட்டே வந்து அனுப்பிச்சி விட்டுட்டார். இருந்தாலும் வந்து அவார்டெலாம் கொடுத்தாங்க, அவார்டு கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு பொத்திட்டு வர வேண்டியதானே. அங்கே போய் வந்துட்டு தேவையில்லாத அவன் திருப்பி கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவான், நாட்டில் வந்து இவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்களே, மணிப்பூரில் கலவரம் நடந்துச்சே, அந்த கலவரம் நடந்தப்போ வந்து ஒரு குழந்தைய நெத்திப்பொட்டில் வச்சு சுட்டு கொண்டாங்களே, அப்போல்லாம் நீ என்ன மாநாடா பிடுங்கின அப்படின்னு சொல்லி உன்னைய பார்த்து கேட்டால் என்ன பண்ணுவ, அப்போது கஷ்டமாக இருக்கும்ல. ஆனால் அதை பற்றிலாம் மான ஈனம் இருக்கிறவனுக்கு தான், நம்ம தான் தாடி வழியே தொடச்சிட்டு போயிடுவோம். அப்போ அதை பற்றி நம்ம எதுக்கு கவலைப்பட போகிறோம். காசாவில் ஃபுட்பால் விளாண்டுட்டு இருந்தாங்க, அந்த யூஎன் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு இருந்த பசங்க துடுதுப்புனு எங்கேருந்தோ வந்து குண்டு விழுகுது. இதெல்லாம் நீ பார்க்குறதே இல்லையாப்பா. அப்போது இஸ்ரேலில் காசாவில் நடக்கிற சம்பவம் அப்படின்னா, இஸ்ரேல் வந்து காசா மீது குண்டு விழுகிறது, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் குழந்தைங்க கிடையாது. உக்ரைனில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இறந்து போச்சு அப்படின்னு. ரஷ்யா உக்ரைனோடு போர் தொடுத்து 2 போகுது, 2 முடிவடைஞ்சிருச்சு. இன்னமும் பார்த்திங்கன்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி மக்களை வெளியேற்றிட்டு தான் அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறாங்க. கிரிமியாவினுடைய ஆக்கிரமிப்பு 2006 இன்ன வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆங்காங்கே 1-2 சம்பவங்கள் நடக்கும். ஆனால் ரஷ்ய இராணுவத்துக்கு புட்டின் கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவு சிவிலியன்ஸ் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா. இன்றைக்கி உக்ரைனுடைய ஹாஸ்பிட்டல் வந்து தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோடி கண்ணீர் வடித்து ரஷ்ய அதிபர்கிட்ட பேசினார். ரஷ்ய அதிபரும் சிரிச்சுட்டு பாவம் இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். ஆனால் உண்மையிலே என்ன ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால், உக்ரைனுடைய ஆயுதங்களே ஏவுதலை அவங்களுக்கு ஒழுங்காக ஏவவே தெரியாது, ஏன்னா அது அமெரிக்காவோட ஆயுதம், ரிவர்ஸில் வந்து அடித்து உக்ரைனுடைய ஹாஸ்பிட்டல் மேலே விழுந்திருக்கு. இதுதான் ரிப்போர்ட்டாக ஃபைல் ஆகிருக்கு. இது கூட தெரியாமல் அங்கே போய் ரஷ்யாவினுடைய அதிபர்கிட்ட போய் நானும் பேசுகிறேன். இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெய்சங்கருடைய முகம் மாறிச்சு. இதெல்லாம் போய் இவர் எதுக்கியா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முகம் மாறினதையும் நீங்கள் பார்க்க முடியும். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, உலகளவில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளில் வந்து பங்களாதேஷினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா அவங்க நேரடியாக சீனாவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஏற்கனவே அவங்க இந்தியாவுக்கு 2 வந்திருக்காங்க, இப்போது சீனாவுக்கு போயிருக்கிறது வந்து இந்தியன் சைடில் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான். ஏன்னா நம்முடைய பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் வந்து சீனாவோடு உறவு வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் பெரிய அளவிலான ஆபத்து இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இது வந்து மோடிக்கு ஆபத்தாக கூட அவர் நினைக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி, இது
ஸோ அவங்க வந்து சைனாவோடு டைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருக்கு கொஞ்சம் நெருடலாக கூட இருக்கலாம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து பெரிய அளவில் ஸ்போர்ட்ஸை வந்து வளர்க்குது அப்படின்லாம் நினைக்க முடியாது. ஸ்போர்ட்ஸினுடைய தலைமை யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, இப்போது அமித்ஷா பிசிசிஐ இருக்குல்ல, அந்த பிசிஐ ஹெட்டாக இருக்கக்கூடிய அந்த ஜெய்ஷா கிட்ட தான் இருக்குது. அப்போது ஒரு கிரிக்கெட் அப்படின்னு வந்துச்சுன்னா, இன்றைக்கி விளையாடக்கூடிய 15 பேர் தான் வந்து அவங்க பெரிய ஆள். 11 பேர் கிரிக்கெட்டில் கிரவுண்டில் விளையாடக்கூடிய 11 பேர், வெளியில் உட்காந்துருக்கக்கூடிய 4 பேர். இப்போ இவங்க தான் அந்த கப்பை அடிச்சுட்டு வராங்க. ஆனால் ஜெய்ஷா வந்து பார்த்திங்கன்னா, அந்த கப்பை வந்து நான் ராகுல் டிராவிட்டுக்கும் கோலிக்கும் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஏன்னா இவங்களே கஷ்டப்பட்டு வந்து விளையாண்டு ஜெயிக்கிற மாதிரியான சீனை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி இருந்த பிசிஐலாம் அந்த மாதிரிலாம் வந்து விலை கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து அடுத்தவங்களுடைய உழைப்பை சுரண்டி வாழ்கிறதே இவங்களுக்கு வேலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய உழைப்பை எப்படி சுரண்டி ஜிஎஸ்டிங்கிறது ஒன்று வரி வாங்கி இன்றைக்கி மக்களை பூரா சாகடிக்கிறாங்களோ அதே மாதிரியான வேலையை செய்கிறாங்க. இப்போ வெளியுறவுலையாவது வந்து ஜெய்சங்கர் ஓரளவுக்கு போய் வெளிநாட்டில் போய் நின்று நம்முடைய ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டினார். ஆனால் அந்த பேரை கெடுக்கக்கூடிய வகையில் மோடி அவர்கள் ஒவ்வொரு நாடு நாடாக போய், இப்போ ஆஸ்திரேலியாவுக்கெல்லாம் போயிருக்காரு. வந்தே மாதரம் பாடல்கள்லாம் அவங்க அழகாக ஒழித்தாங்க. அதெல்லாம் இப்போ நல்லா தான் இருக்குது, பார்க்க கேட்க நல்லா தான் இருக்குது. பட் மோடியினுடைய இந்த பயணத்தில் அப்படிங்கும்போது இந்தியாவினுடைய பெருமை நிலைநாட்டப்படுதான்னு கேட்டால், இவருடைய வக்கரபுத்தி தான் வெளிப்படுற மாதிரி தெரியுது. இவர் பேசுகிறது வைக்கிறது, ரஷ்யாவினுடைய இவர் பேசும்போது வைக்கும்போது, அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியர்களை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு எடுக்கக்கூடிய முயற்சி ஆரோக்கியமானது. பட் அங்கே போய் நின்று இஸ்ரேல் காசா விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம் அப்படின்னா, இது உலகளாவிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கும். பட்டு ரஷ்யாவில் போய் ரஷ்யாவுக்கே ஆப்படிக்கக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்கிறதுங்கிறது ரசிக்கத்தகுந்த வகையில் இல்லை. அவன் திருப்பி கேட்பான்ல, எப்போ அந்த நீட் எக்ஸாம்லாம் வந்துச்சே, வந்து இந்தியாவிலே இல்லாத மாணவனுக்கெல்லாம் வந்து நீ சர்டிஃபிகேட் கொடுக்குறியாமல, நம்ம ரஷ்யாவிலேருந்து பசங்களை அனுப்பிச்சுட்றோம், கொஞ்சம் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பு அப்படின்னு. அப்போது மோடியினுடைய திறமையை பார்த்துக்கோங்க. ஒரு என்டிஏன்னு சொல்லிட்டு ஒன்று தேசிய தேர்வு முகம்னு ஆரம்பித்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சர்டிஃபிகேட் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிறவன் தாலியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து விட்டுட்டு, அவங்க ட்ரெஸ்ஸு உள்ளாடைகள் முதற்கொண்டு செக் பண்ணி அதையும் எடுத்து விட்டுட்டு தான் எக்ஸாம் எழுத விட அனுப்புகிறாங்க. ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கே வந்து நீட் எக்ஸாமே எழுதாமல் அவனுக்கு நீட் சர்டிஃபிகேட்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான கேவலம்லாம் நடக்கிறது நம்ம இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். அப்போ அப்படிப்பட்ட தலைமையில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இதுக்காக வருத்தப்பட்டு பதவி விலக வரான்னு கேட்டால், பதவி விலக மாட்டார். உத்தரப்பிரதேசத்தில் அவ்வளோ பெரிய வன்முறை நடக்குது, அதை பற்றி கவலைப்பட மாட்டார். குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்கு, அதை போய் பார்க்க மாட்டார். ஆனால் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா மட்டும் பெரிய அளவில் குரல் கொடுப்பாங்க. சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரம்லாம் பேசுவாங்க. நேரு காலத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு. ஸோ இவங்களெல்லாம் நம்பாதீங்க மக்களே, கொஞ்சம் வந்து அறிவு சார்ந்து யோசிங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இதெல்லாம் தாண்டி ஸ்ட்ராமர் யாருன்னா, இங்கிலாண்டினுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதமர், அவர் எடுத்த எடுப்புலேயே ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அவர் என்ன சிக்ஸ் அடிச்சிருக்காரு அப்படின்னா, உக்ரைனுக்கு நாங்கள் ஆயுதங்கள் வழங்க போகிறோம் அப்படின்னு. அப்போது இங்கிலாந்து வந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குதே, அது மட்டும் சரியானா அப்படின்னு கேள்வி வந்து பிரதமரை பார்த்து ரஷ்ய அதிபர் புடின் கேட்டிருந்தாருன்னா, அவ்வளோதான், அதே இடத்துல முக்கியிருப்பாப்பில் நம்ம ஆள், அப்புறம் பாத்ரூமுக்கு தான் கூட்டு போயிருக்கணும், அந்தளவுக்கு நிலமும் போயிருக்கும். ஸோ இது மாதிரிலாம் பதில் பேசும்போது வந்து சிரிச்சுட்டே போகிறதுக்கு ரஷ்ய அதிபர் புடின் வந்து ரொம்ப சாதாரணமான ஆள் கிடையாது. பின்னாடி அடுத்த ஆப்பு சொருகினார் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை தான் உயர்ந்துடும். அதனால் பார்த்து பேசிட்டு வாங்க மோடி, உங்களை நம்பி தான் அனுப்பிச்சி வைக்கிறோம் அவ்வளோ தூரம். ஆனால் அந்த மாதிரி வந்து தரக்குறைவாக நீங்கள் வாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு வந்துடுறீங்க. அது பெரிய அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலையேற்றமும் அப்படியும் அதிகரிச்சிருச்சுன்னு வச்சுங்க, அது எங்கள் தலையில் வந்து விடியும். அதுக்காக தான் இதை பேசலாம். அமெரிக்காவினுடைய அதிபர் பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து, அமெரிக்காவினுடைய அதிபருடைய மனைவி ஜில் பைடனுங்கிறவங்க அவங்க முட்டு கொடுத்துருக்காங்க நிறையா பைடனுக்கு. ஆனால் பாவம் நேட்டோவினுடைய டைரக்டரையே வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்கள் மனைவி அப்படின்னு சொல்லியிருக்காரு பைடன். வந்து நான் உங்கள் மனைவியா அந்தாலும் பாவம் ஷாக் ஆகி போயிட்டாப்புல, என்னது நீ என்னுடைய மனைவியாக இருந்தால் என்னடா அவங்களே ஏன்டா அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. காசு வச்சுருக்கீங்கிற ஒரே காரணத்துக்காக, ஆயுதங்கள் கொடுக்குறீங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியாதுறான்னு நாட்டோவினுடைய அந்த டைரக்டர் வந்து பதட்டி போன நிமிடத்தையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி உலகளாவிய அளவில் அமெரிக்காவினுடைய நிலைங்கிறது திண்டாட்டமாக இருக்குது. இந்தியாவில் இந்த மாதிரியான பிரதமரை வச்சுக்கிட்டு ரஷ்யாவில் போயிட்டு பாவம் அது கூனை கும்பிடு போட்டுட்டு வர்ற கேஸாக இருக்குது. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்முடைய நிலைமை இப்படி தான்.
இந்தியர்களே நீங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள், அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய பஞ்சாயத்து அப்படிங்கிறது இப்போதைக்கு முடிவுக்கு வராது போல் நம்மளும் முக்கிய முக்கிய கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத அமெரிக்காவில் நவம்பர் மாதம் வரைக்கும் அதுக்குண்டான வாய்ப்பே இல்லை போல். அடுத்து ட்ரம்ப் வந்து போஸ்டிங்கில் வந்து உட்காந்தா மட்டும்தான் இஸ்ரேல் காசா போர் வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஹமாஸும் ஓகே சொல்லிட்டாங்க, இஸ்ரேல் சைட்லேயும் வந்து ஓகேங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. பட் அமெரிக்கா வந்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றது மாதிரியான விஷயங்கள் தெரியல. இதை பற்றிலாம் பேசாத மோடி, நம்ம ஊரை பற்றி பேசாத மோடி, ரஷ்யா, அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ வந்து தேவையில்லாமல் போய் நம்முடைய பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி விட்டு வந்துடுவா கூட வக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்க வேண்டியது இருக்குது. பாப்பா அடுத்தடுத்து மோடியினுடைய காமெடிகள் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்தி என்னுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.